வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம பாலி சுற்றுலாவுக்கு வந்து இன்னையோட 4வது நாள் ஆச்சு. இன்னைக்கு பாலியில இருக்கக்கூடிய ஊபர் கிண்டாமணி வில்லேஜை தான் போய் ஃபுல் டே வந்து நம்ம சுத்தி பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம பாலியில இருக்கக்கூடிய பாலி ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஷோ, கிண்டாமணி வில்லேஜ், ரைஸ் டேரஸ், பாலி ஸ்விங்கு, வாட்டர் ஃபால்ஸ், மங்கி ஃபாரஸ்ட்னு ஏகப்பட்ட இடங்களை போய் இன்னைக்கு ஃபுல் டே சுத்தி பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் பாலி சுற்றுலா போனோம் அப்படின்னா எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். காலையில் நாங்கள் ஹோட்டல்லேருந்து ரெடி ஆகிட்டு நேராக நாங்கள் போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் டான்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். பரோங் அண்டு கிரீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் ஷோ வந்து நடக்கும். இந்த டான்ஸ் ஷோவுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150,000 ரூபாய் வந்து வரும். அந்த ஒரு அமௌண்ட்டில் நம்ம ஊருக்கு கால்குலேட் பண்ணும்போது ஒரு 817 ரூபா வந்து நம்ம ஊர் அமௌண்ட்டில் வந்து வரும் ஒரு ஆளுக்கு. ஸோ இந்த என்ட்ரி டிக்கெட்டை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம்னா ஆல்ரெடி அந்த டான்ஸ் ஷோ வந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த டான்ஸ் ஷோவை பொறுத்தவரையிலும் இங்கே சுற்றுலா பயணிகள் வராங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவே இதை பிரத்யேகமாக வந்து நடத்துகிறாங்க. இதில் என்னென்னா பாலியோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா பாலியோட புராண கதைகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து இருக்கக்கூடிய நல்லவங்களுக்கும் தீய சக்திக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு போரை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் மூலம் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு லாங்குவேஜ் புரியல அப்படின்லாம் வந்து யோசிக்க தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து அதை சூப்பராக நடித்து காமிக்கிறாங்க. இதுல வந்து என்னன்னா பாதி ஷாகி நாய், சிங்கம், கோமாளி, குதிரை, தூணியக்காரின்னு பல்வேறு கதாபாத்திரங்கள் வந்து நம்மளுக்காக வந்து நடிச்சு காமிப்பாங்க. சோ பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நம்ம வந்து அடுத்ததாக மங்கி ஃபாரஸ்ட் வந்து நம்ம போயிருந்தோம். இந்த ஊபர்டில் இருக்கக்கூடிய மங்கி ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரையிலே கண்டிப்பாக எல்லாரும் போக வேண்டிய ஒரு இடம் தான். இது உள்ள நம்ம போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 100,000 ரூபாய் வந்து வாங்குவாங்க. நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு 545 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து வரும். என்ட்ரி டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிட்டு தான் நம்மளை வந்து அந்த பார்க்குக்குள்ளேயே உள்ளே விடுவாங்க. அதாவது இது வந்து ஒரு பார்க்கு அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போய் எந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா குரங்குகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதுதான் மங்கி ஃபாரஸ்ட்னு பேர். இப்போ உள்ளவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்களும் வந்து இருக்குது. இதை உள்ளே வந்து நம்ம சுற்றி பார்க்குறது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். அதே மாதிரி உள்ளே வந்து ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து இருக்குது, அதாவது மங்கி கூட சேர்ந்து நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். நம்ம தோல் மேலே உடம்புல மடியிலெலாம் வந்து உட்காந்துருக்கோம் மங்கி, அது கூட நம்ம வந்து ஜாலியாக செல்ஃபி எடுத்துக்கலாம். பட் அந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்றைக்கி லீவ் விட்டுருந்தாங்க, எங்களால் பண்ண முடியல, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி வந்து அப்படியே அழகாக உட்காந்துக்கிட்டே வந்து தூங்கிட்டு இருந்தது, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த இடத்துல வந்து பாலியோட அந்த லோக்கல் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சடங்கு எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, பூஜை மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அது மனுஷனுக்கா இல்ல குரங்குக்கா அப்படின்றது எங்களுக்கு தெரியல. இப்போ இதையும் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அங்க இருந்து நேரா கிண்டாமணி வில்லேஜ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போற வழி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் அவ்வளோ அட்டகாசமா இருந்தது, ரொம்பவே கிரீனிஷா இருந்தது, சூப்பரா இருந்தது. போற வழியில நாங்க வந்து லூவா காபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காபி வந்து ட்ரை பண்ணோம். அதை பத்தி ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், ஸோ பார்க்காதவங்க பாருங்க. இந்த கார்ல போகும்போது ஒன்று கவனிச்சேன், அந்த காருக்கு முன்னாடி ஒரு சின்ன தட்டு மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு பூஜை பொருள் மாதிரி. இது வந்து கார்லயா இருக்கட்டும், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், எல்லா இடத்துலையுமே சாமி கிட்டன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு தட்டுல அந்த சின்ன பூஜை பொருள் பூவெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க. நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்டில் வந்து நம்மளுடைய காரை வந்து நிறுத்தினாங்க. இது என்ன வியூ பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமலை இருக்கக்கூடிய படூர் ஏரி தான் வந்து நம்ம போய் பார்த்தோம். அதாவது இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, ஸோ போகும்போதே வந்து அங்கே கைவினை பொருள், டிஷர்ட் இதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து நம்மளை சுற்றி ஒரு 10-15 பேர் வந்து நின்றுக்குவாங்க, ஏதாச்சும் ஒன்று வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் விருப்பம் தான், வாங்குறதுனால வாங்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம அந்த வியூவை பார்க்கும்போது ஒரு சைடு எரிமலை, அப்புறம் மலைத்தொடர், அதுக்கு கீழே பள்ளத்தாக்கு, மிகப்பெரிய ஏரி, இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒன்றா இருக்கும், வியூவும் வந்து அட்டகாசமாக இருக்கும். இந்த எரிமலை சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2000ல் வந்து இங்கே எரிமலை வந்து வெடிச்சிருக்கான். ஜஸ்ட் நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம வந்து அப்படியே கிளம்பலாம்.
ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம போயிட்டு ஒரு சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்டில் மதியம் லஞ்சு சாப்பிடலாம்னு நிறுத்திட்டோம். ஸோ வெளியே இருந்து பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்லில் வந்து கூரை அமைச்சு பட்டின மாதிரி இருக்கும். உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ தரமாக ஹை கிளாஸாக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா ரொம்பவே கிரீனிஷாக வயல்வெளி பச்சை பசேல்னு வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு இயற்கையோட இயற்கையாக உட்காந்து ஒரு நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஏற்ற இடம் தான் இது. ஸோ இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கங்கே ஒரு சின்ன குடில் மாதிரி அமைச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ஒரு குடியில் பார்த்து உட்காந்துட்டோம். நம்ம வந்து என்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசிக் கொரியாங் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் சாப்பாடு தான். அதாவது இந்தோனேஷியாவோட தேசிய உணவுன்னு கூட சொல்லுவாங்க இதை. இந்த மலேசியா சிங்கப்பூர் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு தான். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். நம்ம அங்கே டேபிளில் உட்காந்ததும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் ட்ரிங்க்குக்காக ஒரு ஜூஸ் வந்து கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. இந்த நாசிக் கொரியாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் டிக்கா, அப்பளம், ஒரு ஆஃப் ஆயில் வந்து மேலே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு கொடுப்பாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா காரத்துக்காக வந்து மிளகாய் சட்னி மாதிரி இருக்குது, அது சாஸு, வெஜ் சாலட்டு இதெல்லாமே வந்து அடிஷ்னலாக தராங்க. கூடவே வந்து மரவள்ளி கிழங்கும் பீட்ரூட்டும் வந்து சிப்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, நல்லா காரமாக இருக்குது. பீட்ரூட் சிப்ஸ் இங்கே தான் வந்து நான் சாப்பிட்றேன். இதை தவிர்த்து அடிஷ்னலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜில் ஒரு லாலிபாப்பும் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு வெஜ் கறி வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஓவராலாக டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட்டான இடத்துல உட்காந்து நம்ம மதிய லஞ்சு வந்து சாப்பிட்டோம். இந்த லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு நாலு பேர் வந்து சாப்பிட்டோம். இதுக்கு டோட்டலாக சேர்த்து அந்த ஊர் அமௌண்ட்டில் வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்து பில் வந்துருச்சு. நம்ம ஊர் கால்குலேட் பண்ணும்போது 5,500 ரூபாய் அந்த ரேஞ்சுக்கு வந்து பில்லு வந்துருச்சு. அதை கொடுத்துட்டு அங்கேருந்து நாங்கள் அப்படியே வந்து கிளம்பிட்டோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ரைஸ் டெரஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். இந்த ரைஸ் டெரஸ் அப்படின்றது ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை வந்து விவசாயம் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் பாலியில் வந்து பல இடங்களில் விவசாயம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா ஒரு மலையோட சரிவில் அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நெல் வயல் வந்து இருக்கும், பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஸோ பாலியோட மிக முக்கியமான சுற்றுலாத்தலங்களில் இந்த நெல் வயலும் வந்து ஒன்று. ஒரு சின்ன என்ட்ரி டிக்கெட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து அப்படியே நெல் வயலில் நடந்து போயிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வந்து வரலாம். ஸோ அங்கே எப்படி வந்து இந்த நெல் வயலில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம போனது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலி ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பாலியில் இருக்கக்கூடிய ஒரு ஊஞ்சல் தான். ஸோ இந்த ஊஞ்சல் நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை நிறுத்திட்டு அங்கே ஒருத்தருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம எடுக்கணும். அதை எடுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே போனோம்னா எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இருக்குது இங்கே. அந்த ஜிப்லைனு, ஜிப் சைக்கிளிங், ஸ்விங்கு, இது மாதிரி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நம்ம பண்ண போகிறது என்னென்னா ஊஞ்சல் தான் வந்து ஆட போகிறோம். ஸோ இந்த ஊஞ்சல் ஆடுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமௌண்ட்டில் 2 லாக்ஸ் வந்து நம்ம என்ட்ரி டிக்கெட் வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஊர் அமௌண்ட்டுக்கு வந்து 1,900 ரூபாய் வந்து வரும். ஒரு ஊஞ்சல் ஆடுறதுக்கு 1,000 ரூபாய் கொடுத்து ஊஞ்சலானுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தான ஒன்று தான். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஃப்டி பெல்ட் எல்லாமே வந்து பக்கவாக மாட்டிட்டாங்க. அது எல்லாமே மாட்டிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி அந்த ஊஞ்சல் ஆடுற இடம் இருக்கு இல்லையா அங்கே போயிட்டோம். ஸோ இந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ பசுமையாக ரொம்பவே கிரீனிஷாக வந்து இருந்தது. ரெண்டாவது இந்த ரைஸ் டெரஸை பார்த்துக்கிட்டே தான் வந்து நம்மளும் ஊஞ்சலும் ஆட போகிறோம். இதில் பாதாளத்தில் ஒரு ஊஞ்சல் ஆடுனா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த மாதிரி தான் வந்து நம்மளுக்கு இருந்தது. பொதுவாக எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் சரி ஊஞ்சல் கிட்ட வந்துட்டா நம்ம வந்து குழந்தையா வந்து மாறிடுவோம். பாலியில பொறுத்தவரையிலும் இந்த ஊஞ்சல் ஆடுறதை மறக்கவே முடியாது. திரும்பவும் இன்னொரு டைம் ஆடலாமா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வந்து வரும். ஸோ முன்னாடி கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு அப்படியே திரும்பி உட்கார வச்சு பின்னாடியும் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆட விடுறாங்க. அவ்வளோ அற்புதமா இருக்கு இந்த ஊஞ்சல் ஆடுறது. என்ன பண்ற இந்த கிண்டாமணி வில்லேஜ் ட்ரிப்பில் போகிறது வரையிலே நம்ம ஃபைனலாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து போயிருந்தோம். ஸோ நம்ம போவோம் கரெக்டாக இருட்ட டைம் ஆகிடுச்சு, டைமிங்கும் க்ளோசிங் டைம் தான். இதனால டக்குன்னு போய் அந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்தலான்னு உள்ளே போயிட்டோம். ஸோ வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஆர்ப்பரிச்சு கொட்டுதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி அட்டகாசமாக வந்துட்டு இருந்தது. பாலம் இருக்குது, தொங்கும் பாலம், அது மேலே நின்று கூட பார்க்கலாம். பகலில் வந்திருந்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி அந்த அருவியோட கீழவும் நம்ம போய் பார்க்க முடியும். நைட்டில் வந்ததுனால பெருசாக நம்மளுக்கு வியூ தெரியல. இருந்தாலும் இந்த வாட்டர் ஃபால்ஸையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்ப்பீங்க. ஸோ நண்பர்களே, இந்த பாலி சுற்றுலாவை
பொறுத்தவரையிலையும் நம்ம இப்போ ஃப்ளைட் டிக்கெட்டோட காஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நீங்கள் கரெக்டாக முன்கூட்டியே பிளான் பண்ணி புக் பண்ணீங்க அப்படின்னா 25,000 ஒரு 50,000 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டை நீங்கள் ஆவரேஜாக புக் பண்ணிடலாம். நல்ல தரமான ஃப்ளைட் டிக்கெட்டு 4 நைட்டு 5 பகல் வந்து பேக்கேஜில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு மினிமம் 10,000 பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதில் ஒரு ஏதாவது ஒரு பேக்கேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 4 நைட்டு தங்கிறதுக்கு ஹோட்டலு பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த 4 நாளும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போய் ஒரு சில இடங்கள்லாம் வந்து சுற்றி காமிக்கிறது, ஏர்போர்ட் பிக்கப் ட்ராப்பு இது எல்லாமே வந்து இதுக்குள்ளேயே வந்து வந்துடும். இதை தவிர்த்து நம்மளுடைய ஓன் செலவு அதாவது எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 to 20,000 வரலையும் நம்ம செலவு பண்ணுறதை பொறுத்து தான் வந்து செலவாகும். இன்னும் டீட்டெயிலாக இன்னும் தெளிவான பட்ஜெட் வேணும் அப்படின்னா நான் கடைசி வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு ஓவராலாக எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத. நான் வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் ஹாலிடேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராவல் ஏஜென்சி மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலி ட்ரிப் வந்து நான் போயிருந்தேன். ஸோ சப்போஸ் நீங்கள் பாலி ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் வில்லேஜ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜும் இருக்குது, இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.